அன்பு மாணவர்களே அன்பான வணக்கம் இன்று ஆய்வுக்கூட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இப்போ உள்ளமைப்பியில்ங்கிற பாடத்தில் வந்து சென்ற வகுப்பில் நிறைய விஷயங்களை திசுவை பற்றி நிறைய பார்த்தோம் இப்போ சாக்ஸ்ங்கிற ஒரு அறிவியலறிஞர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் மூன்று விதமாக பிரிச்சிருக்காரு ஒன்று வந்து புறத்தோல் திசு தொகுதி அவன் சொல்கிற அந்த வார்த்தை பாருங்களேன் புறத்தோல் திசு தொகுதி ரெண்டாவது வந்து அடிப்படை திசு தொகுதி மூணாவது வாஸ்கலார் திசு தொகுதி மொத்தம் மூணு இருக்குது முதல் வந்து நம்ம பார்க்க போகிறது புறத்தோல் திசு புறத்தோல்ங்கிறதுக்கு என்ன பேர் இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து எல்லாமே எதை வந்து மூடி பாதுகாக்குது வந்து தோல் அந்த தோலுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க சார்க்கோமியர் எம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நமது உடல் உறுப்புகளையே வந்து மிகப்பெரிய உறுப்புன்னு சொல்லி ஒன்று எடுத்து பார்த்தோம்னா அதை தோல் தான் இப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து சொல்கிறாங்க சார் வந்து இதேந்தான் சார் பெரிய உறுப்பு அப்படின்னு ஒருவடைய கையடக்க அளவுக்கு தான் இதே இருக்கும் அப்போ நம்ம உடம்புலயே வந்து தோல்ங்கிறது மிகப்பெரிய உறுப்பு அது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது தோல் உறுப்பு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஒரு தாவரத்தோல் தோல் என்ன செய்யும் தோல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பை பாதுகாக்குது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பை வந்து பாதுகாக்கிறதுனால அது ஒரு பாதுகாப்பு உறுப்பு அப்படின்னு சொல்கிறோம் நல்லா நினச்சி பாருங்கள் நம்ம உடம்புலையே தோலை இல்லைன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் சிதை பண்ணி பாருங்கள் தோலை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு விகாரமாக இருக்கும் சரி தோல் வந்து என்ன செய்யுது உருப்பை பாதுகாக்குது அதே மாதிரி தான் தாவரம் அந்த தாவரத்தினுடைய அந்த புறத்தோல் அந்த தோலுக்கு என்ன சொல்கிறான் எப்பி டெர்மிஸ் அதுக்கு பெயர் வச்சுருக்கான் பாருங்கள் எப்பி டெர்மிஸ் எப்பின்னா வெளிப்புறம் டெர்மான்னா தோல் அப்போ வெளிப்புறத்தில் காணப்படக்கூடிய தோலை வந்து நம்ம புறத்தோல் எப்பிடர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்க சார் இந்த எப்பிடர்மிஸ் வந்து என்ன என்ன எப்படி இருக்கு எப்பிடர்மிஸு எப்பிடர்மிஸு பார்த்தோம்னா நெருக்கமாக வந்து இந்த பீப்பாய் வடிவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பேரல் ஷேப்டு செல் இப்போ நீங்கள் அந்த மண்ணெண்ணெய் வரக்கூடிய பேரலை பாருங்களேன் அதுக்கு தான் பேரல் டீசல் வரக்கூடிய பேரலை பாருங்கள் அதே மாதிரி வந்து பெட்ரோல் வரக்கூடிய பேரலை பாருங்க அந்த பேரல் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க கண்டெய்னர் அப்படின்னு அப்போ அந்த பேரல் மாதிரி பி அதுக்கு பேர் வந்து சொல்கிறான் பீப்பாய் வடிவம் அப்படின்னு சொல்கிறான் அதாவது மேலையும் கிளையும் வந்து குறுவலாக இருக்கும் செல்கள் நடுவில் கொஞ்சம் அகலமாக இருக்கும் அப்போ மேலையும் கிளையும் வந்து குறுவலாக இருந்து நடுவில் கொஞ்சம் வந்து இருந்தால் அது நம்ம பேரல் அது பீப்பாய் வடிவம் அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த பீப்பாய் வடிவ என்ன செய்யும் நெருக்கமா வந்து இருக்கும் இப்போ இந்த இந்த இதுக்கு தான் என்ன சொல்றான் புறத்தோல் அல்லது எப்பிடர் மிஸ் இதுக்கு வந்து புறத்தோல் அல்லது எப்பிடர் அப்படின்னு பேர் இந்த புறத்தோலுக்கு வந்து உடம்புல பாருங்களேன் எல்லா தோள்களையும் வந்து சிறு 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 துளைகள் இருக்குது அந்த சிறு சிறு இருக்கக்கூடிய அந்த துளைகள் வழியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறுது அப்போ அந்த நம்ம உடம்பில் எப்படி தோள்களில் வந்து சின்ன 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 துவாரங்கள் இருக்கோ அந்த துவாரங்கள் வழியாக எல்லாம் வளருது அப்போ அந்த துவாரங்களின் வழியாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் எல்லாம் வந்து வெளியேறுது அதே மாதிரி தோல் வந்து என்ன செய்யும் புறத்தோல் வந்து என்ன செய்யும் உள்ளே இருக்கக்கூடிய என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லா உறுப்புகளும் வந்து பாதுகாக்கிறது அந்த தோளுடைய முக்கியமான பணி அந்த தோல் வந்து என்ன செய்யும் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும் எப்படி நமக்கு வந்து தோல் எல்லா உறுப்பையும் பாதுகாக்குதோ உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே வந்து தோல் எப்படி பாதுகாக்குதோ அதே மாதிரி அந்த வெளிப்புற தோல் எப்பிடர் மீன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் பாதுகாக்கும் இப்போ நம்ம தோல் வந்து நிறமாக இருக்கும் எல்லாருடைய தோல் பாருங்கள் ஒரே மாதிரி நிறமாக இருக்கா இல்லை ஒவ்வொருடைய தோல் நிறம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்போ அந்த தோல் நிறத்திற்கு எது காரணம்னு நினைக்கிற இப்போ சில பேர் வந்து கவனித்து கேட்குறான் அவன் தோலை பார்த்துக்கிறான் பாரு ஓன் தோல் வந்து கருப்பாக இருக்குது ஓன் தோல் சிவப்பாக இருக்குது ஓன் தோல் வந்து சிவப்பும் கருப்புமாக வந்து இருக்குது அதே மாதிரி வெள்ளையாக இருக்குது கலர் வந்து மாறிட்டே வருது ஒன்று வெள்ளையாக இருக்குது இல்லைன்னா வந்து கருப்பாக இருக்குது இல்லைன்னா இளங்கருப்பாக இருக்குது அப்போ இந்த மாதிரி மாற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மெலனின் என்கிற ஒரு நிறமி அப்போ தோலுக்கு வந்து எது நிறத்தை தருது அப்படின்னா மெலனின்ங்கிற நிறமி தான் வந்து தோலுக்கு வந்து நிறத்தை தருது அதே மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த புறத்தோல்கள் அந்த புறத்தோல் வந்து என்ன செய்யுது உள்ளே இருக்கக்கூடிய உட்புறத்தில் இருக்கக்கூடிய நான் அப்புறம் சொன்ன பாருங்க திசுக்கள் அந்த திசுக்கள் எல்லாம் பாதுகாக்குது அப்போ தோளுடைய முக்கியமான வேலை என்னப்பா என்ன பார்ப்போம் தம்பிளா தோளுடைய முக்கியமான வேலை என்ன திசுக்களை பாதுகாக்கிறது அந்த திசுவை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த தோல் வந்து என்ன செய்யுது புறத்தோல் வந்து பயன்படுது சரி மேலே பாருங்கள் இப்போ நம்ம உடம்பில் வந்து தோல் என்ன செய்யுது உள்ளறக்கூடிய உறுப்பெல்லாம் பாதுகாக்குது கொஞ்சம் நம்மையும் வந்து தாவரத்தையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தோம்னா சில விஷயங்கள் நமக்கு எளிமையாக வந்து நமக்கு கிடச்சிடும் அதே மனுஷனுக்கு எப்படி தோல் வந்து உள்ளறக்கூடிய உறுப்பை பாதுகாக்குதோ அதே மாதிரி புறத்தோல் என்ன செய்யுது அதுக்கு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தம்பி ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அதுக்கு எப்படர்மிஸ் வெரி குட் இதுக்கு எப்படி டர்மிஸ்ன்னு சொல்லியிருக்கோம் எப்படி டர்மிஸ் அப்படின்னா அதுக்கு புறத்தோல் அப்படின்னு பேர் சரி அப்போதே நான் அந்த புறத்தோல் செல்கள் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னேன் உரத்து சொல்லுவாப்போம் எப்படி இருக்குன்னு சொன்னேன் பேரல் ஷேப்டு சூப்பர் அதாவது பீப்பாய் வடிவ செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு எப்படி இருக்கு நெருக்கம் அமைஞ்சிருக்கு இப்போ அங்கே 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 சின்ன 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 ஒரு சில துளைகள் இருக்கும் எங்கே அப்படின்னா அந்த புறத்தோலில் அந்த துளைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா புறத்தோல் துளைகள் அப்படின்னு பேர் புறத்தோல் துளைகள் இப்போ அதே சமயத்தில் வந்து சில புறத்தோல்களில் வந்து என்ன தூவிகள் இருக்கும் அதுக்கு புறத்தோல் தூவிகள் இப்போ நான் பார்க்குறது தண்டுக்கும் இலைக்கும் வேருக்கும் எல்லாம் சேர்த்து நான் புறத்தோலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் சார் இதுக்கு புறத்தோல் தூவி கிடையாது சார் அதுக்கு புறத்தோல் தூவி கிடையாது சார் அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது ஒரு சில புறத்தோளில் வந்து புறத்தோல் துளைகள் இருக்கும் ஒரு சில புறத்தோளில் புறத்தோல் தூவிகள் இருக்கும் அப்போ புறத்தோலில் வந்து ஒரே ஒரு வரிசையினால் ஒரே ஒரு செல்லாக ஒரு நீட்சியாக இருந்தால் அதை நம்ம புறத்தோல் தூவி அப்புடின்னு சொல்கிறோம் அப்பண்டேஜஸ் அதாவது அது நீ நீச்சி அடைந்த பகுதி புறத்தோளில் வந்து சின்ன 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 துளைகள் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்கிறான் புறத்தோல் துளை அப்புடின்னு சொல்கிறான் புறத்தோல் துளை இந்த புறத்தோல் துளை என்ன செய்யும் அப்படின்னா அந்த வாயு பரிமாற்றத்துக்கு அதே மாதிரி போக்குக்கு சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இப்போ பாருங்களேன் நம்ம வந்து உடம்பில் வேலை பார்த்தோம்னா என்ன செய்யுது வேர்க்குது இல்லைங்களா இப்போ பாடம் நீ இருக்க உனக்கு ஏற்றுகிட்ருக்கு பாரு என்ன காரணம் ஃபேன் சுற்றி உனக்கு வந்து வேர்க்குது ஃபேன் சுற்றிக்கிட்டுருக்கு வகுப்பில் வந்து உனக்கு வந்து ஃபேன் சுற்றிக்கிட்டுருக்கு ஆனால் வேர்த்துக்கிட்டு இருக்கு என்ன காரணம் உன்னுடைய செயல்பாடு ஒருமுகத்தன்மையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரு செயல்பாடு வந்து ஒருமுகத்தன்மையில் இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலெல்லாம் செலவழிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அது எதுவாக மாறிடும் அப்படின்னா வேர்வையாக மாறிடுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் கூட எதன் மூலமாக வெளியே வருது அப்படின்னா அந்த துளையின் மூலமாக வெளியே வருது அதே மாதிரி தான் தாவரத்தில் மனுஷனுக்கும் தாவரத்துக்கு வித்தியாசம் கிடையாது நம்ம உடம்பு ஓட்டை இருக்குது தாவரத்தினுடைய புறத்தோல் துளையிலையும் ஓட்டை இருக்குது சரி சில இடத்துல இப்போ நீங்கள் வந்து பாலைவனத்தில் போகிறீங்க பாலைவனத்துக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்க அங்கேயும் தாவரம் இருக்குது மிகுந்த நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துலையும் தாவரம் இருக்குது நீர் வந்து இல்லாத இடத்துலையும் தாவரம் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய தாவரம்லாம் பாருங்களேன் அங்கேயும் புறத்தோல் இருக்கும் இல்லாமல் இருக்காது ஒரு சில தாவரத்தை இருக்கிற இடத்துல புறத்தோல்கள் வந்து பூச்சு படலம் அதில் இருக்கும் அந்த மெழுகு பூச்சு படலத்துக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா கியூட்டின் அப்படின்னு அந்த கியூட்டின்ங்கிற பூச்சி படலம் வந்து புறத்தோலில் மேல் புலகத்தில் வந்து பூச்சி மாதிரி அப்படியே வந்து படிஞ்சிருக்கும் இதைத்தான் வந்து புறத்தோல் திசு பகுதி அப்புடின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் சாக்ஸர் எக்ன சொல்லியிருக்கேன் மூணு விதமாக வந்து பிரிச்சிருக்காரு ஒன்று புறத்தோல் திசு பகுதி ரெண்டாவது அடிப்படை திசு பகுதி மூணாவது வாஸ்கலார் திசு பகுதி மூணு பிரிவாக வந்து பிரிச்சுருக்கிறதா ஆரம்பத்தில்னு சொல்லிட்டே வர்றோம் நம்ம போட்டு என்ன ஆகிடுக்கோம் என்ன சார் மூணுன்னு சொல்கிறீங்க ரெண்டுன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஒன்றுன்னு சொல்கிறீங்க நமக்கு ஒரு குழப்பம் உருவாயிடும் அதாவது திசுவை பார்க்கும்போது எப்படி பார்த்தோம் ஆக்க திசு நிலைத்த திசு அவனு பார்த்தோம் நிலைத்த திசு வந்து எப்படி பிரிக்கிறாங்க எளிய திசு கூட்டு திசு அப்போ அதனுடைய பிரிவுக்கும் சாக்ஸ் அப்படிங்கிறது திசுவை வந்து மூணு வகையாக பிரிக்கும் வித்தியாசம் இருக்குது அது ஒரு ஒரு திசு வந்து எந்த இடத்துல இருக்கும் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு உள்ளமைப்பியல் பற்றி நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒரு தாவரத்து உறுப்பை வெட்டணும் வெட்டப்பட்ட உறுப்பை வந்து நுண்ணோக்கியில் வைக்கணும் வச்சு அந்த பகுதி பெருசாக்கி பார்க்கணும் அதுதான் உள்ளமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் தாவரத்தினுடைய உறுப்பை வெட்டி நுண்ணோக்கியில் ஆய்வு செய்தல் அதுக்கு தான் வந்து உள்ளமைப்பியல் அப்படின்னு நான் அந்த கிளாஸில் பார்த்தோம் இப்போ அந்த பகுதி வந்து பெரிதாக்கி பார்க்கணும் நம்ம உறுப்பை வெட்டியிருக்கோம்ல ஒரு தண்டை வெட்டி இருக்கோம் ஒரு வந்து வேற வெட்டியிருக்கோம் ஒரு இலையை வந்து வெட்டியிருக்கோம் ஒரு மொட்டு வெட்டி இருக்கோம் சார் விட்டுறோம் விட்டுறோம் விட்டுறோங்கிறது என்ன சார் விட்டுறதுக்கு வந்து மரம் விட்டுறதுக்கு கோடல் எடுத்து விட்டுறதா கிராஸ் செக்ஷன் குறுக்கு வெட்டு தோற்றம் ஒரு தாவரத்தை உறுப்பை நம்ம வந்து எடுத்து பார்க்குறோம்னா குறுக்கு வெட்டு தோற்றம் இருக்குது நீள்வெட்டு தோற்றம் இருக்குது லான்ஜிடியூடனல் செக்ஷன் எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க குறுக்கூட்டு தோற்றம் சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செக்ஷனுக்கு எடுக்கிறதுக்கு மைக்ரோடோன் செக்ஷன் அப்படின்னு பேர் லைட்டாக ஒரு பிளேடு வச்சு ஸ்லைஸ் நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த சிஎஸ் குறுக்கு வெட்டு தோற்றம் இப்படி பிடிச்சி வந்து நேராக இப்படி வெட்டோம்னா குறுக்கூட்டு தோற்றம் செக்கு வெட்டோம்னா நீல் வெட்டு தோற்றம் ஏன்னு கேட்டால் ஒரு தாவர உறுப்பை குறுக்கால் வெட்டினோம்னா ஒரு விதமான அமைப்பு கிடைக்கும் நீல் இப்போ போக்கத்தில் வெட்டினோம்னா ஒரு விதமான அமைப்பு கிடைக்கும் அதால் நாஞ்சிட்டிடுதல் நீள் வெட்டு தோற்றம் குறுக்கு வெட்டு தோற்றம் அப்போ உடனே நம்ம நினைச்சிடப்படாது சார் உறுப்பை வெட்டணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ மரத்தை வெட்டுறோம் ஒரு ரம்பத்தை வச்சு ஒரு கோடலை வச்சு வெட்டுறான் அதே மாதிரி இதையும் வெட்ட முடியுமா சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கான் தம்பி அப்படி கிடையாது அதை குறு குறுக்கூட்டத்தோட்டம் எடுக்கணும்னா அதுக்குன்னு சொல்லி இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு நம்ம பயாலஜிக்கல் ஃபீல்டில் சயின்ஸில் ஒரு தாவரத்தில் உறுப்பை எப்படி நம்ம செக்ஷன் எடுத்து அந்த செக்ஷன் எடுத்த பகுதியை வெட்டப்பட்ட பகுதியை பெருசாக்கி பார்க்குறது அப்படிங்கிறது நிறைய டெக்னாலஜிஸ் தொழில்நுட்ப முறை நிறைய டெவலப் ஆகிடுச்சு இப்போ பாருங்களேன் ஒரு தமிழ்நாடு தமிழக அரசு வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை இப்போ ஏற்படுத்தியிருக்கு பார்த்தீங்களா என்ன ஏற்படுத்தியிருக்கு வகுப்புலே நீ பாடம் இருக்கேன் இந்த பாடத்தை தொலைக்காட்சி வாயிலாக உனக்கு வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு அந்த அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்போ நம்மளுடைய தமிழக அரசு தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று வெவ்வேறு இடத்துல உட்காந்துருக்கீங்க நீங்கள் வெவ்வேறு ஊரில் இருக்கீங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த தொலைக்காட்சி வாயிலாக அந்த ஆய்வுக்கூட நிகழ்ச்சியின் மூலமாக இந்த பாடத்திலெல்லாம் வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு உனக்கு எப்படி கிடைச்சிது அரசு மேற்கொண்ட முயற்சி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அந்த தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைகிறதுனால இந்த ஆய்வுக்கூட நிகழ்ச்சியின் மூலமாக அவனுக்கு கொண்டு போய் இந்த பாடத்தை என்ன செய்கிறாங்க ஓ வகுப்பில் வந்து அது கேட்கப்படுது அதே மாதிரி ஒரு தாவரத்தை நம்ம செக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா இந்த பயாலஜிக்கல் ஃபீல்டில் வந்து உயிரியலில் வந்து நிறைய வளர்ச்சி உருவாயிருச்சு ஒரு மிஷின்ஸ் வச்சு முந்தைய பிளேடு வச்சு என்ன செய்தா குறுக்கூட்டத்தில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த செக்ஷன் எடுக்கிற மைக்ரோ டோன் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் அதை வச்சு தான் செக்ஷன் எடுக்கிறாங்க இப்போ ஒரு உறுப்பை வந்து நம்ம வெட்டியாச்சு அந்த வெட்டப்பட்ட உறுப்பை வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நுண்ணோக்கியில் வைக்கிறோம் வச்சு அதை வந்து கண்ணருகு லென்ஸு பொருளருகு லென்ஸு அப்படின்னு சொல்லி உன்னுடைய இப்போ ஆசிரியப் பெருமக்கள் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஆய்வகத்தில் காமிச்சிருப்பாங்க அந்த பொருளர்கள் லென்ஸ் இருக்குது பாருங்கள் கண்ணர்கள் லென்ஸு அந்த லென்ஸை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணுறது அதை மையப்படுத்துறது மையப்படுத்தி அந்த வெட்டப்பட்ட பகுதியை பெருசாக்குறது பெருசாக்குன பிறகு தான் நீங்கள் கேட்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அந்த புறத்தோல் திசுப்பகுதி அந்த அடிப்படை திசுப்பகுதி அந்த வாசுகலார் திசு பகுதி அதெல்லாம் நம்ம வேறுபடுத்த முடியும் ஒரு உறுப்பை வந்து முழுமையாக பார்க்கும்போது அது வேறுபடுத்த முடியாது அப்போ அந்த உறுப்பை எப்போ நம்ம வேறுபடுத்த முடியும் அப்படின்னா நம்ம வந்து உறுப்பை வெட்டி ஒரு ஆய்வை வச்சு அதை பெருசாக்கணும் அப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து உறுப்பை வெட்டப்பட்ட பகுதி படிக்கலை நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பி உறுப்பு வெட்டப்பட்ட பகுதி படிக்கலை வெட்டப்பட்ட பகுதியினுடைய பகுதியை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பகுதியை வந்து நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து அதை எல்லார்ஜ்மெண்ட் அதாவது தான் அந்த பெருசாக்கப்பட்ட பகுதியிலிருந்து தான் புறத்தோல் எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து அடிப்படை திசு வந்து எப்படி இருக்குது வாஸ்கலா திசு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியும் இப்போ அடிப்படை திசு பகுதி இந்த அடிப்படை திசு பகுதி வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா புரணி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியாக பிரிக்கிறாங்க அகத்தோல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பெருசைக்கிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஸ்டீல் அப்படின்னு பிரிக்கிறாங்க எல்லாம் இது என்னென்னு பார்ப்போம் வரிசையா இப்போ அந்த அடிப்படை திசுகளை வந்து மொத்தம் மூணு விதமான எளிய திசுக்கள் சேர்ந்து எளிய திசுக்கள் சேர்ந்து தான் ஒரு அடிப்படை திசு உருவாக்க முடியும் ஒன்று பேரன் கைமா ரெண்டாவது கோலன் கைமா மூணாவது ஸ்கிலன் கைமா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம ஒன்றாவதுலேருந்து இந்த பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிலன் கைமா இப்போ நிறைய மாணவர்கள் வந்து மேல்நிலை வகுப்பில் படிக்கக்கூடிய விஷயங்களை கூட கீழ்நை வகுப்பில் படித்து தன்னுடைய அறிவை வந்து மேம்படுத்துகிறாங்க இதுக்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசமாக இருக்கக்கூடிய நம்முடைய பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் இருக்கக்கூடிய உண்மையான அறிவை உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இப்போ இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் இந்த பேரன் கைமா இந்த கோலன் கைமா இந்த ஸ்கில்ன் கைமா அப்படின்னு மொத்தம் மூணு இருக்குது போன கிளாஸில் இதை மூணு என்ன பார்த்தா அப்படின்னா எளிய வகை திசு அப்படின்னு பார்த்தோம் எளிய வகை திசு அப்படிங்கிறது ஒரே வகை செல்களாலான திசு இதைத்தான் எளிய திசு எளிய திசு அப்படிங்கிறது ஒரே வகை செல்களாலான திசு புக்கில் என்ன கொடுத்துருப்பேன் ஐடென்டிக்கல் ஆமாம் கொடுத்துருப்பான் ஐடென்டிக்கல் ஒரே வகைன்னா நம்ம வந்து அது தமிழில் வந்து ஒரே வகை ஐடென்டிக்கல் செல்ஸ் ஒரே வகையான செல்கள் அப்போ ஒரே வகையான செல்கள் வந்து ஒரே மாதிரியான வேலையை பார்த்தா அது என்ன பணியை செய்தால் அதுக்கு தான் வந்து எளிய இந்த அடிப்படை திசுல பாருங்கள் மூணு இருக்குது பேரன் கைமாக இருக்குது கோலன் கைமாக இருக்குது ஸ்கில் கைமாக இருக்குது சரி இப்போ காலையில் நான் வகுப்புக்கு வரும்போது நீ என்ன பண்ணி ஒருத்தன் வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் வந்து பேரிக்காய் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒருத்தன் பட்டாணி சாப்பிடுட்டு என்னடா வகுப்பில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்றீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை சார் காலைல சாப்பிட்ற லேட்டாகிடுச்சு அதனால் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த நீ சாப்பிடக்கூடிய அந்த உணவில் என்ன இருக்குன்னு கேட்டேன் யாராச்சு சொன்னீங்களா இந்த இடத்துல நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க பேரிக்காய் சாப்பிட்டீங்க பட்டாணி சாப்பிட்டீங்க அதெல்லாம் கரெக்டு தான் அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்டோம்னா அந்த கொய்யாப்பழத்தில் என்ன இருக்குது பேரிக்காய் பேரிக்காயில் என்ன இருக்குது பட்டாணின்னு பட்டாணியில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கான்னு தெரியுமா இல்லை இதைத்தான் வந்து தளத்துசு அடிப்படை திசு இப்போ நம்ம சாப்பிட்றது ஃபுல்லாக தளத்துசு தான் சார் பையன் எல்லாம் சாப்பிட்றான் ஆனால் என்னென்னு தெரியாமையே சாப்பிட்றான் அறிவியல் இப்போ வந்து நான் அப்போதான் சொன்னேன் என்ன சாக்ஸ்ங்கிறது இந்த அடிப்படை திசு அப்படி சொல்லி ரெண்டாவதாக பிரிச்சுருக்கார் அப்படின்னு அதில் ஒன்று பேரன் கைமா ஒன்று கோலன் கைமா ஒன்று ஸ்லன் கைமா மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கேன் தம்பி மொத்தம் மூணு சொல்லியிருக்கோம் இப்போ உண்ணக்கூடிய எல்லா விதமான பொருட்கள் இதுதான் அதுதான் கிடையாது பூமியில் விளையக்கூடிய அத்துணை பொருட்களை வந்து என்ன செய்யுது தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவு உற்பத்தி செய்யுது அதானே நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம் உணவு அப்படின்னு இப்போ நம்ம கொஞ்சம் மேல்நிலை வகுப்புக்கு வந்துட்டோம் ஒரு அறிவை வந்து மேம்படுத்தக்கூடிய விதமாக அந்த உணவுங்கிறது பதிலாக நம்ம கொஞ்சம் அதை மாற்றி ஆற்றல் அப்படின்னு சொல்லிக்கலாமா உணவு தான் உணவு சாப்பிட்டோம் என்ன கிடைக்கிது ஆற்றல் கிடைக்கிது தாவரங்கள் வந்து உற்பத்தி செய்கிறது உணவா ஆற்றலான்னு சொல்லியும் கேள்வியும் ம மத்தியில் வந்ததுன்னா என்ன சொல்லுவேன் எங்கே சொல்லுங்க இப்போ யாராச்சும் ஒரு பையன் இந்த இடத்துல தாவரங்கள் உற்பத்தி செய்யக்கூடியது வந்து உணவை உற்பத்தி செய்கிறதா ஆற்றலை உற்பத்தி செய்கிறதா நம்ம சின்ன வகுப்புலேருந்து படிச்சுட்டு வர்றோம் என்ன படிச்சுட்டு வர்றோம் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு வேண்டிய உணவை தாமே உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அதுக்கு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சார் இதுவரை உணவு தானே படிச்சுட்டு வந்தோம் நீங்கள் ஆற்றல் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா உணவில் என்ன சார் இருக்குது என்னப்பா இருக்குது இப்போ நான் காலைல பேர்ச்சை போனால் சாப்பிட்ருப்பேன் இந்த பையனுக்கு முதானத்து பிளட் டெஸ்ட் பண்ணாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரு ரத்தம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் டெய்லி ஒரு பேச்சை பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க என் பையனுக்கு பேரச்சம்பளம் கொடுத்து விட்ருக்கோம் சார் அப்படின்னு பேர்ச்சை ஏன் சாப்பிட்றோம் பேரச்சை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து ரத்தம் வந்து ஊறும் அப்போ நமக்கு ஹீமோக்ளோபின் எங்கள் நிலைமை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ ரத்த சோகை இல்லாமல் இருக்கும் ஹீமோக்ளோபின் நிலைமை இருக்கிறனால நமக்கு வந்து மூச்சு விடுறதுக்கும் மூச்சு திணறலுக்கும் வேலை இல்லாமல் இருக்காது நல்லா இருக்கும் போதுமான அளவு ஆக்ஸி நம்ம உள்ளக்க முடியும் பாருங்கள் நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் என்னென்ன வேலையை பார்க்குது எல்லோரும் என்ன சொல்கிறான் ரத்தம் கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக ரத்தம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் என்ன தம்பி ரத்தம் இன்னும் கம்மியாக இருக்காது ரத்தம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அஞ்சு லிட்டர் தான் இருக்கும் அப்போ ரத்தம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறோம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பன்னு கம்மியாக தான் ரத்தம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்ல முடியும் இப்போ எனக்கும் வந்து அஞ்சு லிட்டர் தான் இருக்குது இந்த பையனுக்கும் அஞ்சு லிட்டர் தான் இருக்குது அந்த பொண்ணுக்கும் அஞ்சு லிட்டர் தான் இருக்குது இப்போ லிட்டர் வந்து மாறாது ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் இருக்கு பாருங்க அந்த அணுக்கள் வந்து மாறும் அந்த அணுக்கள் வந்து மாறும்போது ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதை சாப்பிட்றோம்ல பேரீச்சம்பளம் சாப்பிட்றோம் அப்போ பேரீச்சம்பளம் சாப்பிட்டோன்னே நமக்கு என்ன உருவ கிடைக்கிது ஆர்பிசி லெவல் கூடுது அப்போ அந்த ஆர்பிசி லெவல் கூடுது கூடுவதற்கு உண்டான அந்த இரத்த சிவப்பணு கூடுவதற்கு உண்டான அந்த ஆற்றல் அந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிறனால தான் அந்த ரத்த சிவப்பு நமக்கு கூடுது அப்போ இது நமக்கு என்ன கிடைக்குது ஆற்றல் கிடைக்குது சரி பயங்கரமாக பசிக்குது பசிக்குது சார் பசித்த உடனே ஒரு டம்ளர் வந்து சுத்தமான தண்ணி எடுத்து சாப்பிட்றான் பசி குறஞ்சிடும்மா சரி ஒரு சர்பத்தை வந்து சாப்பிட்றான் பசி குறைஞ்சிடும்மா குறையலை கொஞ்சோண்டு வந்து நம்ம அரிசி சாதத்தை சாப்பிட்டா நமக்கு பசி வந்து குறஞ்சிடுது அப்போ அந்த அரிசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உடனே நம்மால் சொல்கிறேன் இது கார்போஹைட்ரேட் சார் அப்படின்னு அந்த கார்போஹைட்ரேட்டில் என்ன சார் இருக்கு கார்பன் இருக்கு ஹைட்ரஜன்ஸ் இருக்கு ஆக்சிஜன்ஸ் இருக்கு அதான் கார்போஹைட்ரேட்டு அந்த கார்போஹைட்ரேட்டில் வந்து ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் தான் நமக்கு கிடைக்கிது அப்போ தாவரங்கள் வந்து ஒளிச்சிருக்கையினால ஆற்றலைத்தான் உற்பத்தி செய்து ஒழிய உணவு உற்பத்தி செய்யலை நம்ம தெரிஞ்சுக்கிடும் அந்த ஆற்றல் வந்து சேர 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 அது உணவுப் பொருளாக மாறுது அந்த ஆற்றலுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம் என்ன தம்பி பேர் கூட அந்த ஆற்றலுக்கு பேர் எனர்ஜி அது இங்கிலீஷ்ப்பா ஆற்றல் எங்கிறது எனர்ஜிக்கு இங்கிலீஷு இல்லை சார் அதுக்கு வந்து எனர்ஜி சொல்லக்கூடாது சார் பின்ன என்ன சொல்கிறது அப்படின்னா அது வந்து செல்சியஸ் அதெல்லாம் கிடையாது அது ஃபேரன் ஹீட் அதெல்லாம் கிடையாது இந்த கலோரி கலோரிங்கிறது ஆற்றலை குறிக்கக்கூடிய அந்த அழகோடைய பேர் ஆற்றலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது இந்த கிளாஸில் யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம் சூப்பர் அந்த பையன் சொல்லிட்டான் பாருங்கள் ஏடிபி அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதான் ஏடிபி அந்த ஏடிபி தான் என்ன சொல்கிறோம் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்கிறோம் ஏடிபிக்கு தான் ஆற்றல் நாணயம் அந்த ஆற்றல் நாணயம்ங்கிறது சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்புடின்னா அதுதான் வந்து உற்பத்தியாத தாவரங்கள் வந்து ஒழிச்சிருக்கையினால இந்த ஏடிபி வந்து ஒன்று ஒன்று சேர 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 அது உணவுப் பொருளாக மாறுது இந்த விஷயத்தை ஏன் இந்த மாதிரி நான் சுற்றி வளர்ச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு இப்போ ஆற்றல் சேமிக்கணும்ல ஆற்றல் சேமிக்கணும் ஆற்றல் எங்கே வந்து சேமிக்குது நமக்கு தெரியணும் ஆற்றல் எங்கே சேமிக்குது அடிப்படை தசுவான பேன்கீமாவில் சேமிக்குது பேரன் கைமாவில் வந்து சேமிக்குது அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருளும் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன சாப்பிட்றோம் பேரன் தான் இது வரைக்கும் நம்ம இந்த விஷயம் தெரியாமல் போச்சு சார் இது நிறைய சாப்பிட்ருக்கோம் கொஞ்சம் நெஞ்சமாக சாப்பிட்ருக்கோம் நிறைய சாப்பிட்ருக்கோம் எல்லா சாப்பாடும் எதில் கொண்டு போய் தாவரங்கள் சேமிக்குது பேரன் கைமா அப்படின்னு சொல்லக்கூடிய எளிவகை திசுக்களில் தான் அந்த உணவானது சேமிக்க பாற்றிலானது சேமிக்கப்படுது அப்போ பேரன் கைமா அப்படிங்கிறது சேமிக்கக்கூடிய திசுவுக்கு தான் பேரன் கைமா இதைத்தான் சாக்ஸ் வந்து அடிப்படை திசு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு பேரன் கைமா அப்படிங்கிறது பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிலீரன் கைமா அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு வகையை என்ன செய்கிறாங்க பிரிக்கும் போது எந்தெந்த தாவரத்தில் வந்து அடிப்படை திசு பேரன் கைமா இருக்கோ எல்லாமே வந்து உண்ணக்கூடிய பகுதி தான் இப்போ நமக்கு என்ன ஒரு விஷயம்னா நிறைய சாப்பிட்டோம் சார் அப்போ நிறைய பேரன் தான் சாப்பிட்டுருக்கோமா சார் அப்படின்னா பேரன் கைமா சாப்பிடலப்பா பேரன் கைமா சேமித்து வைக்கப்பட்ட ஆற்றல் சாப்பிட்ருக்கோம் இப்போ இவனுக்கு பெரிய ஒரு சந்தேகம் வந்துருச்சு சார் பேரன் கைமா சாப்பிட்டோம்னு ஏதாச்சும் ஆகிட்டு போயிடுமா சார் ஏதாச்சும் உடம்பு முடியாமல் போயிடுமா சார் பயப்படுறான் அந்த பையன் பேரன் கைமா அப்படிங்கிறது ஒரு திசு அது என்ன செய்யுது தாவரங்கள் ஒளிச்சற்கினால் உற்பத்தி செய்யப்பட்ட ஆற்றலை அதில் கொண்டு போய் சேமிக்குது அந்த ஆற்றல் நான் அப்போதான் சொன்னேன் என்ன தம்பி சொன்ன உட்கிட்ட அந்த ஆற்றலுக்கு பேர் என்ன சொன்னேன் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அந்த அட்னோசைன் பாஸ்பேட்டுக்கு என்ன ஒரு பேர் சொல்கிறாங்க ஆற்றல் நாணயம் இந்த ஆற்றல் வந்து தாவரங்கள் ஒளிச்சற்கனால உற்பத்தி செய்யுது இந்த உற்பத்தி செய்த ஆற்றல் வந்து எதில் கொண்டு போய் சேமிக்குது பேரன் கைம் கொண்டு சேமிக்குது அப்போ இதை இன்னும் இப்படி சொல்லலாமா சேமிக்கக்கூடிய திசு பேரன் கைமான்னு சொல்லலாமா இதைத்தான் வந்து அடிப்படை திசு அப்படி சொல்கிறோம் இப்போ பேரன் கைமா வந்து சேமிக்க மட்டும்தான் செய்யுமா சார் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஏன்னா ஒருத்தனுக்கு பாருங்கள் மேலே எங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் சார் சேமிக்க மட்டும்தான் செய்யுமா தாவரங்கள் நீரை மிதக்குது ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செய்யுது ஒரு தாவரம் வந்து வாய்ப்பரிமாற்றம் வந்து செய்யுது ஒரு தாவரம் சுவாசிக்குது ஒரு தாவ போக்கு செய்யுது எல்லா வேலையும் பார்க்குது எல்லா தாவரத்துலையும் பேரங்கையமாக சேமிக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் பார்க்குமா ஒரு சந்தேகம் வரணும்ல இப்போ இந்த பையன் என்ன செய்கிறான் வகுப்பில் எத்தனை மாணவர்கள் வந்திருக்காங்க வரலன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து கொடுக்குறான் சரி இந்த மாணவன் என்ன செய்கிறான் வகுப்புக்கு வராத மாணவர்களுடைய நோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொண்டு போய் ஆசைட்டை ஒப்படைக்கிறான் இந்த மாணவன் என்ன செய்கிறான் விளையாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்களை வரிசைப்படுத்தி கூப்பிட்டு போகிறான் இந்த மானவன் செய்கிறான் அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கு தயார்படுத்துறது மாதிரி எல்லா வேலையும் வந்து பகிர்வு பண்ணி வகுப்பு தலைவன் வந்து அதை ஒருங்கிணைத்து கொண்டு போகிறான் அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்குறாங்க எல்லா தான் நிர்வாக திறமையாக வளர்க்க முடியும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு மாணவனுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்தை வந்து எக்ஸியூட் பண்ணணும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம் வச்சுங்களேன் உனக்கு வந்து ஃப்ரீயாக சுதந்திரமான இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் செயல் வடிவம் கொடுக்க முடியும் செயல்படுத்த முடியும் ஒரு ஒரு இலக்கியமன்ற விழா இருக்குது ஒரு ஆண்டு விழா இருக்குது ஒவ்வொருத்தர் நின்று செய்கிறான் சார் நான் தோரம் கட்டுறேன் சார் சார் நான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணுறேன் சார் நான் வந்து பசங்களை வந்து வரிசைப்படுத்துகிறேன் சார் ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்கிறான்ல அப்போ சொல்லும்போது அந்த மாணவன் செய்யும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்திற்கு வந்து அவர் ஒரு ஒரு நாடியாக வந்த பையன் இருப்பான் காரணம் என்ன அந்த நிர்வாகத்திறன் வந்து எங்கு வளர்க்கப்படுகிறது வகுப்பறையில் வளர்க்கப்படுகிறது அப்போ ஒவ்வொருத்தரும் பாருங்கள் ஒவ்வொரு வேலையாக பார்க்குறாங்க இல்லைங்களா ஆனால் எல்லோரும் மாணவர்கள் தான் நல்லா பார்த்துங்க எல்லாரும் மாணவர்கள் தான் அதே மாதிரி பேரன் கைமாங்கிறது எல்லாம் ஒன்று தான் பேரன் கைமாங்கிறது இது வேற அது வேற கிடையாது ஆனால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அதன் செயல்படக்கூடிய தன்மைக்கு ஏற்றவாறு பேரன் கைமா வந்து அதனுடைய வடிவம் அதனுடைய செயல்பாடு என்ன செய்யுது அப்படின்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்போ பேரன் கைமை வந்து மொத்தம் என்ன செய்கிறாங்க அது செயல்படக்கூடிய தன்மையை பொறுத்து இப்போ ஒரு சில தாவரம் பார்க்குறோம் நீரில் மிதக்குது அந்த மிதக்கக்கூடிய தாவரங்கள் ஏன் நீரில் மிதக்குது அப்படின்னா பேரன் அவ்வளோ வந்து சின்ன 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 காற்றறைகள் இருக்கும் அதுக்கு ஏரன் கைமா அப்படின்னு பேர் இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் போகிற வழியில் ராமேஸ்வரம் போகிற வழியில் இந்த ஒரு தீர்த்தம் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் இப்போ இப்போ மாணவர்கள் அவசரம் போயிருப்பீங்க அந்த தீர்த்தத்தில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கல் வந்து நீரில் மிதக்கும் சார் நமக்கு அதிசயமாக இருக்கும் கல் எப்படி நீரில் மிதக்க முடியும் நல்லா எடுத்து பாருங்கள் ஒரு கல்லை எடுத்து நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்களேன் அது கீழே போய் விழுந்துடும் ஆனால் அந்த கல் மட்டும் நீரில் மிதக்குது அதுக்கு என்ன காரணம் அந்த கல்லை எடுத்து பார்த்து எடுத்து பார்த்தோம்னா சுற்றி ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அப்போ அந்த ஓட்டை என்ன சார்னா காற்று அறைகள் அந்த காற்றையில் இருக்கிறனால தான் கல் வந்து நீரில் மெத அந்த நீரில் மிதக்குது அதே மாதிரி பேரன் வந்து காற்றையில் இருக்கிறதுனால அந்த காற்றறையில் இருக்கக்கூடிய அந்த பேரன்கைமாவுக்கு அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க ஏரன் கைமா அப்படின்னு பேர் அந்த ஏரன் கைமா இருக்கிறனால தான் என்ன செய்யுது அந்த தாவரங்கள் நீரில் மிதக்குது இதே இதே பேரங்க பாருங்க அப்போதே பார்த்தோம் என்ன தம்பி உணவு சேமிக்குது அப்படின்னு பார்த்தோம் இதே பேரங்க வரும் இந்த இடத்துல நீரில் மிதக்குது ஒரு சில பேரன் கைமாவில் வந்து பசங்கனியம் இருக்கும் நியம் இருக்கும் நியம் இருந்தால் அந்த கைமா வந்து ஒளிச்சேர்க்கை செய்யும் அதுக்கு குளோரன் கைமா அப்படின்னு பேர் ஆக பேரன் கைமா அதே மாதிரி ஏரன் கைமா அப்புறம் குளோரன் கைமா ஒரு சில பேரன் கைமா வந்து நட்சத்திர வடிவத்தில் இருக்கும் அதுக்கு செலேட் பேரன் கைமா அப்படின்னு பேர் ஆக இப்போ இது வரைக்கும் பாருங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் அடிப்படை சுவர் இந்த அடிப்படை திசு வந்து பேரன் கைமா கோலன் கைமா ஸ்கிலன் கைமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம் திசு வந்து எப்படி உருவாங்கன்னு பார்த்தோம் பல்வேறு விஷயங்களை வந்து திசுவை பற்றி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்